இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மின்சாரத்துறைக்கு நிகரான ஒரு துறையில இருந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில்தான் உங்களுக்கு வேகன்சி இருக்கு. இதை பொறுத்தவரை 585 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 நோட்டிபிகேஷன் தனித்தனியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டிப்ளமோ 8 டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் இருக்கு. இந்த ஜாப் மூலமாக மாசத்துக்கு 4000-40000 வரை உங்களால ஏர்ன் பண்ண முடியும். நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். பார்ட் டைமாக உங்க மொபைல் மூலமா நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா மாவட்ட வரையான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த கவர்மெண்ட் ஜாப் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து பாத்துக்கிட்டே போயிடும். இந்த ஜாப் பொறுத்தவரை 585 வேகன்சிக்கு மேல இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்ல வந்து வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து டிகிரி அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தா மட்டுமே அப்ளை பண்ண முடியும். அதுக்குன்னால எல்லா சர்டிபிகேட்டும் உங்கள்கிட்ட இருந்தா மட்டுமே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் மூலமாகவும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்து அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து 15/2/2022 அந்த டேட்டுக்குள்ள அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்க அனுப்பணும். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு 1/10/2022 10/2/2022 ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து 2 லிங்க் இருக்கும் அப்ளை பண்றதுக்கு, அந்த 2 லிங்கையும் கரெக்டா செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா 550 வேகன்சிக்கு உண்டான ஒரு நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கிளர்க், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், அதுக்குண்டான லிங்க் வந்து ரெண்டாவதா கொடுத்துருப்பேன். அதை கரெக்டா கிளிக் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து நோட்டிபிகேஷன்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். மேலும் இதுக்கு அப்ளை பண்ணணும் நினைச்சீங்கன்னா 2019-2021 டிகிரி முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மற்ற யாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அதனால இந்த வீடியோ வந்து 2019-2021 டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ற மாதிரி தான் அந்த ஜாப் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷனோட நீங்க சேர்த்து அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அனுப்புங்க. இதுல எந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிகிரி அல்லது டிப்ளமோ சர்டிபிகேட் நீங்க இணைச்சு அனுப்பணும். நீங்க அப்ளை பண்ற போஸ்ட் பொறுத்து அது வேறி ஆகும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் சேர்த்து அனுப்பணும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அனுப்பணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புளாக இருந்தீங்கன்னா அதுக்குள்ளான சர்டிஃபிகேட் வச்சு அனுப்பணும். எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய குமுலேட்டிவ் அல்லது வந்து கன்சாலிடேட்டட் செமஸ்டர் மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குண்டான லிஸ்ட்டையும் வந்து நீங்கள் சேர்த்து அனுப்பணும். அது எல்லாமே பார்த்துக்கோங்க, நோட்டிஃபிகேஷனில் பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய முகவரியும் வந்து கொடுத்துருக்காங்க. தி ஜெனரல் மேனேஜர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் என்எல்சி இந்தியா லிமிடெட் பிளாக் 20 நெய்வே 607803 இந்த அட்ரஸ் தான் ரொம்ப சொல்லியிருக்காங்க. 15/2/2022 ஈவினிங் 5 வந்து அனுப்பிக்கோங்க. செப்பரேட்டாக 2 நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக இருக்கு, அதுலேயும் வந்து அட்ரஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து லாஸ்ட் டேட் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க, அதே வந்து செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் உங்களை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா 25/2/2022 அன்றைக்கி வந்து ஒரு லிஸ்ட் விடுவாங்க. அதில் உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 1/3/2022 5/3/2022 இந்த டேட்ல வந்து கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்டா செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து 21/3/2022 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தற்பொழுது வந்து மின்சாரத்துறைக்கு நிகரான ஒரு துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் இருக்குது. இவ்வளோ தான் வீடியோ. இந்த வீடியோ பசங்க லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ண மாட்டேன். பை.